स्टालिन जी को मैं सुनाऊ भ्रष्टाचार की बातें, अरे स्टालिन बाबू अपने गरेबान में जाग कर दे। किसने किया था टू जी? आपकी अगल बगल में मारन परिवार की दो पी, थ्री जी करुणानिधि परिवार की तीन। திமுக ஊழல் பற்றி பேசும்பொழுது எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. கொஞ்சம் உன் வீட்டை திரும்பி பாரு, டூ ஜி ஊழல் செஞ்சது. இந்த டூ ஜிங்கிறது என்ன? மாறன் சகோதரர்களோட டெலிவிஷன் சேனல், இந்த த்ரீ ஜி கருணாநிதி குடும்பத்தோட டெலிவிஷன் சேனல். நேற்றைய தினம் பாஜகவின் உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் தமிழகத்திற்கு வருகை புரிந்திருந்தார். இந்நிலையில் மேடையில் பேசிய அமித்ஷா முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தக்க பதிலடி கொடுத்துள்ளார். மேலும் அவர் பேசுகையில் திமுகவின் ஊழல் குறித்தும் பேசியிருந்தார். காங்கிரஸ் தலைமையில் 12 லட்சம் ஊழல் செய்தது திமுகவினர்தான் என்றும், டூ ஜி ஊழல் ஸ்டாலின் குடும்பத்தை சார்ந்த மாறன் சகோதரர்களும், த்ரீ ஜி ஊழலை மறைந்த கலைஞர் கருணாநிதியின் குடும்பமும் சேர்ந்து செய்வதாக பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து திமுகவினரை கடுமையாக சாடி பேசியிருந்தார். சமீபத்திலும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் திமுகவின் ஊழல் பட்டியலை வெளியிட்டிருந்தார். இக்காணொலியும் வெளியாகி அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. திமுகவின் தலைவர்கள் முதல் திமுகவின் அமைச்சர்கள் வரை ஆட்சி அதிகாரத்தினை பயன்படுத்தி தன் வருமானத்திற்கும் அதிகமான சொத்தினை சேர்த்துள்ளனர். சமீபத்திலும் வருமான வரித்துறையினர் அதிரடியாக திமுகவின் அமைச்சர்களின் வீடுகளில் சோதனை நடவடிக்கை மேற்கொண்ட காணொலிகளும் வெளியாகி பல்வேறு விமர்சனங்களை பெற்றிருந்தது. அமித்ஷா அவர்கள் வருகையின் போதும் வேண்டுமென்றே திமுகவினர் மின்சார இணைப்பை துண்டித்திருந்தனர். அவரின் வருகைக்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் பாஜகவினர் பலரும் இதற்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். மேலும் தமிழக அரசியல் குறித்தும், தமிழகத்தில் பாஜகவை வலிமையாக்குவது மற்றும் தமிழகத்தின் அரசியல் களத்தில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதை குறித்தும் பேசியிருந்தார். மேலும் தமிழகத்தின் பாஜகவின் வளர்ச்சி பற்றியும், தமிழகத்தில் பாஜகவானது வேகமாக வளர வேண்டும் என்ற ஆர்வமும், பாஜக கட்சியை மக்களிடத்தில் அதிக செல்வாக்கு மிக்க கட்சியாக மாற்றுவேன் என்றும் கூறியிருந்தார்.